ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர் இந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி கிளாஸ் 11 ஜியாகிரஃபி புக், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் சாப்டர் 10, அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன் அண்ட் வெதர் சிஸ்டம்ஸில் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம், அது பேசிக்காக என்னெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, எப்படி என்னெல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணுது, நம்மளோட லைஃப் சஸ்டெயின் ஆகுறதுல எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுதுன்றதை பேசிக்காக பார்த்தோம். அப்புறம் இந்த லெசனில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் வேர்டிக்கல் ஃபார்மில் எப்படி, ஹரிசான்டல் ஃபார்மில் எப்படி, அப்புறம் வேர்ல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் எப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் மெயினாக ஐசோ பார்ஸும் ஐசோ தேர்ம்ஸும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ நம்ம தெளிவாக முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் விண்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன். ஸோ அது மீறியும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ப்ளீஸ், உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேட் பண்ணணும், ஸோ உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் இந்த டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வரலாம். ஸோ அதில் பெருசாக ஆக்டிவிட்டிலாம் டெலிகிராம் சேனலில் நம்ம எதுவுமே பண்ணல, ஒரு இன்ட்ராக்ஷனுக்காகவும், மெட்டீரியல்ஸ் ஏதாவது எங்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுறதுக்காகவும் தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ரெஷர் அண்ட் விண்ட் பார்க்க போகிறோம், ஜென்ரல் சர்க்குலேஷன் பார்க்க போகிறோம், ஃபைனலாக எல்னினோ என்சோ அப்படிங்கிற இந்த கான்செப்டை தெளிவாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ வீடியோ 2ல நம்ம பார்க்க போகிறது, அதாவது பார்ட் 2 ஆஃப் த சாப்டர் 10 பார்க்க போகிறது இவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுது, இந்த விண்ட் அண்ட் வெலாசிட்டி, விண்டோட டைரக்ஷனும் வெலாசிட்டியும் அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விண்டுனா என்னன்றது தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஏர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஏர் இன் மோஷன், அதைத்தான் நம்ம விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கோ அது லோ ப்ரெஷரை நோக்கி போகும். இப்படி தான் ஏர் வந்து விண்டாக மாறுது. ஸோ ஏர் எப்போ மோஷனில் மாறுதோ அதை நம்ம விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விண்டுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, ஃபஸ்ட்டு டைரக்ஷன், செகண்ட் வந்து வெலாசிட்டி. டைரக்ஷனாக என்ன, எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது, எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி, அதோட ஸ்பீட். ஸோ இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வெதர் இருக்குது, கிளைமேட் இருக்குது. ஸோ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிறது விண்டு மூலமாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த டைரக்ஷன் அண்ட் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ விண்டுனா என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த விண்டோட டைரக்ஷனும் வெலாசிட்டியும் மூணு விதமான முக்கியமான ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகி இது மூலமாக தான் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன், என்டையர் உலகத்துலேயும் ஒரே மாதிரி இல்லை, கிளைமேட், வெதர், காற்று எல்லாமே ஏன் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த மூணு ஃபோர்ஸஸ் தான். இந்த மூணு ஃபோர்ஸ் போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால ஏன் நம்மளுக்கு வெர்டிக்கல் மூமெண்ட் இல்லை, நம்மளால் ஏன் வெர்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் விண்டை வந்து உணர முடியலைங்கிறது நம்ம பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன படிக்க போகிறோம், இந்த மூணு ஃபோர்ஸும் எப்படி வந்து விண்டோட டைரக்ஷனையும் வெலாசிட்டியையும் அஃபெக்ட் பண்ணுது, இந்த மூணு ஃபோர்ஸ்னால் என்னன்றதை தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன், விண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஏர் அட்மாஸ்ஃபியரில் இருக்குது, அது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகும்போது, மோஷனுக்கு வரும்போது இந்த ஏரை தான் நம்ம விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். விண்டு பொதுவாக ஹரிசான்டல் டைரக்ஷனில் இருக்கிறது தான் நம்ம அதிகமாக உணர்வோம். ஸோ அந்த விண்டுக்கு ரொம்ப ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னால் டைரக்ஷனும் வெலாசிட்டியும். ஸோ இந்த டைரக்ஷனும் வெலாசிட்டியும் மூணு ஃபோர்ஸஸ் வந்து முக்கியமாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மூணு ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கொரியாலிசிஸ் ஃபோர்ஸ். இது மூணு போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் தான் இருக்குது, அதுதான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் பேசிக்கு. இப்போ ஒன்றுன்னா நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன, கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போது இது ரொம்ப பேசிக் தான், நம்ம
ஏர்லேருந்து விண்டு ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொன்னேன், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும்போது ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து போகும்போது அந்த ஒரு ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, உருவாகக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த ஃபோர்ஸை தான் நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 to 5 kilometers வந்து இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் ஏர் வந்து விண்டாக மாறும்போது இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அதைத்தான் நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக சொல்லணும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஏர் வந்து விண்டாக மாறும்போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வரக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூமெண்ட்டில் வரக்கூடிய சேஞ்ச் அதை தான், ரேட் ஆஃப் சேஞ்ச் அதை தான் நம்ம ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஐசோபார்ஸ் எங்கெல்லாம் வந்து தள்ளி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் வந்து வீக்காக இருக்கும். எங்கெல்லாம் வந்து ஐசோபார்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி வெலாசிட்டி டைரக்ஷனும் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ளே தான். ஸோ எங்கெல்லாம் ஐசோபார்ஸ் பக்கத்தில் இருக்கோ அங்கே வெலாசிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்பேஸில் இருக்கோம்னு வச்சுக்கோம். இந்த ஸ்பேஸில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டிங்கன்னா அது கீழே போகாது, மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம எர்த்தில் பார்த்தோம்னா எந்த ஒரு பொருளை தூக்கி போட்டாலும் கீழே வரும். அதுக்கு காரணம் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு சேரில் உட்காறோம், இல்லை ஒரு காரில் மூவ் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்து ஒரு பேப்பரில் வந்து பேனாக வச்சு எழுதுகிறோம், இது எல்லாமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் நடக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும், அதைத்தான் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது மெயினாக கிராவிட்டி நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால தான் அது நடக்குது. ஸோ இப்போ இது தான் ஏர்த் அப்படின்னு சொன்னால், இந்த ஏர்த்துலேருந்து கிட்டத்தட்ட 1 to 3 kilometers வரைக்குமே வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஏர்த்தோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதோட அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து மேலே அட்மாஸ்ஃபியரை நோக்கி 3 kilometers வரைக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது நம்ம மூமெண்ட் ஆகட்டும், கிராவிட்டி ஆகட்டும், எல்லாமே தான் இதில் ப்ளே ஆகுது. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் நம்மளோட விண்டோட டைரக்ஷனும் வெலாசிட்டியும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நார்மலாக சர்ஃபேஸ்லேருந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாகவும் நம்மளை மாதிரியான லிவிங் பீயிங்ஸ் மூலமாகவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது இது தான். இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்? ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 1 to 3 kilometers வரைக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ லேண்ட் வைஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது மேக்ஸிமம் இருக்கும். சீ லெவல், அதாவது மெயின் சீ லெவல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தோம்னா இது ரொம்ப மினிமலாக இருக்கும். வாட்டர் பாடிக்கு மேலே இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்கும். லேண்ட் ஏரியாவுக்கு மேலே இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு தான் கொரியோலிசிஸ் ஃபோர்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் டெக்னிக்கலும் கூட. ஸோ நல்லா கவனிங்க ஓகேங்களா. நம்ம பொதுவாக ஷட்டில் காக் விளையாடுவோம் இல்லையா, அப்போது அந்த கார்க் இருக்குல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது காற்று ஒரு வேளை இந்த டைரெக்ஷனில் அடிச்சதுன்னா என்னாகும், நம்ம டைரெக்டாக நேராக தான் போடுவோம், ஆனால் இந்த காற்று வேகமாக அடிக்கிறதுனால இந்த ஷட்டில் கார் கொஞ்சம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி அங்கே போய் சேரும், கரெக்டுங்களா. இதே காற்று இந்த பக்கம் அடிச்சதுன்னா எகெயின் அந்த பக்கம் டிஃப்ளெக்ட் ஆகி போய் சேரும். இது உங்களுக்கு தெரியும், நம்ம நார்மலாக ஷட்டில் காக் விளையாண்ட எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் எந்த ஒரு பொருள் நம்ம ஒரு பேப்பரை சுருட்டி தூக்கி போட்டால் இப்படி நேராக தூக்கி போடுறோன்னா, ஒருவேளை காற்று வந்து இப்படி அடிச்சதுன்னா இந்த இது கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி போகும். இதே இந்த பக்கம் அடிச்சதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகும். இது நம்மளுக்கு தெரியும். கொரியோலிஸ் ஃபோர்ஸும் இதே தான். இப்போது நம்ம உலகம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, சன்னை சுற்றி ரெவல்யூஷன் பண்ணுது, தன்னைத்தானே ஏர்த் வந்து தன்னைத்தானே ரொட்டேஷன் பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ரொட்டேஷன் மூலமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய விண்டை தான் நம்ம கொரியோலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ கொரியோலிஸ் ஃபோர்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து இனி ஃபர்தராக நம்ம படிக்க போகிற ட்ரேட் வின்ஸ், லோக்கல் வின்ஸ், ஈஸ்டர்லீஸ் இது எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம எர்த் என்ன டைரெக்ஷனை ரொட்டேட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகுது. அதனால தான் ஈஸ்டில் வந்து சூரியன் வந்து நம்மளுக்கு உதிக்கிற மாதிரியும் வெஸ்டில் சூரிய அஸ்தமனம் ஆகிற மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னென்னா, நான் இப்போது நார்த்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் போலில் இந்த இடத்துல நிற்கிறேன்னு வச்சுக்கிறோம். நான் இங்கே ஃபேஸ் பண்ணி நிற்கிறேன். ஓகேங்களா? இப்போது என்னோடய ரைட் சைடு எந்த பக்கம் இருக்கும்? என்னோடய ரைட் சைடு இங்கே இருக்கும், என்னோடய லெஃப்ட் சைடு இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே எப்படி வந்து கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து விண்டை டிஸ்டர்ப் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு பொருளை நம்ம இங்கேருந்து நம்ம ஈக்குவேட்டரை நோக்கி நேராக தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏர்த்தோட ரொட்டேஷன் மூலமாக கொரியோலிஸ் ஃபோர்ஸோட டிஸ்டர்பன்ஸ் மூலமாக அந்த பொருள் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும்? ரைட்டுக்கு டிஃப்ளெக்ட் ஆகும். இதே சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் நான் நிற்கிறேன், அப்போ என்னோடய ரைட் சைடு எங்கே? இங்கே. என்னோடய லெஃப்ட் சைடு எங்கே? இங்கே. அப்போது இதே கொரியோலிஸ் ஃபோர்ஸு அந்த பொருளை எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணும்? லெஃப்டில் டிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நார்த்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேருந்து ரைட்டும் சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேருந்து லெஃப்ட்டும் டிஃப்ளெக்ட் ஆகும். இது நான் பொருள்னு சொல்கிறது காற்று தான். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்த்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேருந்து அடிக்கக்கூடிய காற்று ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேருந்து அடிக்கக்கூடிய விண்டு வந்து லெஃப்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், ட்ரேட் வின்ஸ், லோக்கல் வின்ஸ், அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம சின்ன வயசெல்லாம் படிச்சிருப்போம், இங்கே இந்தியாவில் வந்து டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணும்போது கிளாக் வைஸ் மூமெண்டில் வாட்டர் வந்து மூவ் ஆகுது, இதே ஆஸ்திரேலியாவில் வந்து ஃப்ளஷ் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸில் போகுது. இது எல்லாமே இதுதான் காரணம். இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் தான் அதுக்கு மேஜர் ரீசன். ஓகேங்களா? இப்போ இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கொரியோலிஸ் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறது போல்ஸில் தான் அதிகமாக இருக்கும். எங்கே இருக்கவே இருக்காதுன்னு பார்த்தா, ஈக்குவேட்டரில் வந்து ஜீரோ, இங்கே வந்து ஜீரோவாக இருக்கும் நல். ஆனால் இங்கே போல்ஸில் பார்த்தோன்னா, அதாவது இங்கேருந்து போக 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 நம்மளுக்கு கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து போல்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எதையெல்லாம் ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டர் ஆகட்டும், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இதெல்லாம் லேட்டிடியூட்ஸ்னு தெரியும். ஸோ லேட்டிடியூட்ஸ் வந்து, அதாவது ஆங்கிள் ஆஃப் லேட்டிடியூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கொரியோலிஸ் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இங்கேருந்து சொன்னேன் இல்லையா, ஈக்குவேட்டர்லேருந்து நம்ம மேலே போல்ஸுக்கு போக போக கொரியோலிஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னது தான் இதுவும். ஸோ லேட்டிடியூடோட ஆங்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கொரியோலிஸ் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் விண்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே இடத்துல டிஃப்ளெக்ஷனும், அதாவது இந்த மாதிரி கொரியோலிஸ் ஃபோர்ஸோட டிஃப்ளெக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஏன் வந்து ஈக்குவேட்டரில் கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தம்போது, நம்ம ஏர்த் சுற்றும் போது அதிகப்படியான மூமெண்ட், அதிகப்படியான மோஷன் நம்ம எங்கே அப்சர்வ் பண்ணலான்னு பார்த்தா ஈக்குவேட்டரில் தான் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அதனால் நம்மளுக்கு லோ ப்ரெஷர் வந்து அப்பப்போ வந்து ஃபில் ஆயிரும். அதனால தான் இங்கே கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல ஈக்குவேட்டர் ஒட்டின ரீஜனில் வந்து நம்மளுக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ஈக்குவேட்டர்கிட்ட அதிகமாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு கேட்டால், அங்கே கொரியோலிஸ் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கிறதுனால தான். இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவேட்டரில் ஜீரோவாக இருக்குங்கிறது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து இந்த ஈக்குவேட்டர் ஒட்டின ரீஜனில் வந்து ஃபார்ம் ஆகிறது இல்லை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஏன் அப்படின்னு எக்ஸாக்ட்லி நம்ம பார்த்தோம்னா, கொரியோலிஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு ஐசோபார்ஸ்.
ஸோ ஐசோபேக்ஸாக நம்மளுக்கு தெரியும், லோ ப்ரெஷரும் இருக்கும் ஹை ப்ரெஷரும் இருக்கும். இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸும் பிஜிஎஃப்பும் அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும்போது லோ ப்ரெஷர் ஏரியாவை சுற்றி உங்களுக்கு காற்று வந்து அதிகமாக அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அங்கே அந்த லோ ப்ரெஷர் ஃபில்லாகி இன்டென்ஸ் ஆக விடாமல் ஃபில்லாகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஈக்குவேட்டரை ஒட்டி நம்மளுக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் நடக்காது. இதனால தான் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் த்ரூ அவுட் த இயர் ஈக்குவேட்டர் வந்து ஒரே மாதிரியான வெதர் அண்ட் கிளைமேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு போர்டில் எழுதி போட்டு அந்த நோட்ஸை வச்சும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓவராலாக பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போது ப்ரெஷர் அண்ட் விண்டில் நம்ம மூணு விதமான விண்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டு, செகண்ட் ஒன் வந்து சைக்ளோனிக் சர்க்குலேஷன், தேர்ட் ஒன் வந்து ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷன். இப்போ பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட அர்த் அப்படின்னு சொல்லி. நான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு 3 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வரைக்கும் இருக்கும், மினிமம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்னு. ஸோ ஓவராலாக எல்லா என்டையர் அர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரே மாதிரி இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆவரேஜாக 1 to 3 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த ஆவரேஜாக 1 to 3 கிலோமீட்டர் இருக்குது இல்லையா, ஸோ சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக போக சில இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படியே கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ மினிமம் ஆர் மேக்ஸிமம் 2 to 3 கிலோமீட்டர் வரைக்குமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சில இடத்துல இருக்கும், அதுக்கப்புறம் டோட்டலாகவே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். ஆஃப்டர் 3 கிலோமீட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த அர்த் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், ஜீரோ தான் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா 2 மட்டும்தான் இந்த இடத்துல ப்ளே பண்ணும். என்னது? ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் இன்னொன்று கொரியோலிஸ் ஃபோர்ஸும். ஸோ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் கொரியோலிஸ் ஃபோர்ஸும் அந்த இடத்துல மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா இது ரெண்டுமே ஆல்ரெடி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர், அதனால ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸை கொரியோலிஸ் வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு தடவை தெளிவாக சொல்கிறேன், சர்ஃபேஸ்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், 1 கிலோமீட்டர்லேருந்து நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஆக்ட் அதாவது எஃபெக்ட் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ மோர் தென் 2 கிலோமீட்டருக்கு மேலே போக போக ஆஃப்டர் 3 கிலோமீட்டர் நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது ஜீரோ ஆயிரும். ஸோ எங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகுதோ அங்கே ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் கொரியோலிஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த 2 ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லாததுனால ஒன்றை ஒன்று பேலன்ஸ் பண்ணிக்கும். அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸை கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா தெளிவாக ஞாபகிச்சுக்கோங்க. அப்போது இந்த ஆஃப்டர் 3 கிலோமீட்டரில் எப்போ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் கொரியோலிஸ் ஃபோர்ஸும் ஒன்று ஒன்று பேலன்ஸ் பண்ணுதோ பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கோ அந்த இடத்துல ஐசோபார்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த ஐசோபார்ஸ் வந்து விண்டு ப்ளோ ஆகுது இல்லையா, அங்கே ப்ளோ ஆகக்கூடிய விண்டுக்கு பேரலலாக இருக்கும். அப்படி விண்டோட டைரக்ஷனுக்கும் ஐசோபாருக்கும் பேரலலாக இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்னங்க ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட்னா? என்ன? விண்டோட ப்ளோவும் ஐசோபார்ஸும் பேரலல் டு ஈச் அதராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஐசோபார்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸை வந்து கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட் அப்படிங்கிறது மோர் தென் 3 கிலோமீட்டர் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த அர்த்லேருந்து தான் இருக்குது. அடுத்தது விண்டோட சர்க்குலேஷன், அதாவது விண்டோட சர்க்குலேஷன் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த விண்டோட சர்க்குலேஷன் வந்து லோவை நோக்கி இருந்ததுன்னா அது சைக்ளோனிக் சர்க்குலேஷன், ஹையை அதாவது ஹை ப்ரெஷரை நோக்கி இருக்குது அப்படின்னா அது ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷன். ஓகேங்களா? ஸோ விண்டோட சர்க்குலேஷன் லோவை சுற்றி இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இதிலெலாம் பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்கள் லோ ஹை இங்கே இதை இப்படி இருக்கிறத லோன்னு பார்த்தோம், இந்த மாதிரி இருக்கிறத லோ அப்படின்னு நம்ம பார்த்தோம், அடுத்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஹை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த லோ ஹை அப்படின்னா எந்த விண்டோட சர்க்குலேஷன் வந்து லோவை நோக்கி இருக்கோ
அது வந்து சைக்ளோனிக் சர்க்குலேஷன். எது வந்து ஹையை நோக்கி இருக்கோ அது ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷன். இது என்டையர் அர்த்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஹெமிஸ்ஃபியருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நதர்ன் ஹெமிஸ்ஃபியருக்கும் சதர்ன் ஹெமிஸ்ஃபியருக்கும் இந்த சர்க்குலேஷன், அதாவது சைக்ளோனிக் அண்ட் ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷன் மாறும். எப்படி மாறுங்கிறது இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க, இதில் பார்க்கலாம். ஸோ சைக்ளோனிக் சர்க்குலேஷன் ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் சிஸ்டம் எப்படி இருக்கும், லோவை சுற்றி இருந்தால் அது சைக்ளோனிக், ஹையை சுற்றி இருந்தால் அது ஆன்டி சைக்ளோனிக். நார்த்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் லோ இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சதர்னில் கிளாக் வைஸில் இருக்கும். ஹைனா கிளாக் வைஸில் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நதர்ன் ஹெமிஸ்ஃபியர் எடுத்துக்கிட்டோம்னா லோவில் எப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், ஹை வந்து கிளாக் வைஸில் இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சதர்ன் ஹெமிஸ்ஃபியர். சதர்ன் ஹெமிஸ்ஃபியர் எடுத்துக்கிட்டோம்னா லோவில் வந்து கிளாக் வைஸ் இருக்கும், ஹையில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். இந்த டைரக்ஷனை வந்து ஞாபகம். ஓகேங்களா? ஸோ விண்ட் சர்க்குலேஷன் பிலோ 3 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, அபவ் 3 கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, ஒன்னோட ஒன்று சார்ந்து தான் இருக்கும். அதோடய எஃபெக்ட் வந்து ஒன்னோட ஒன்று பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இங்கே லோ ஏரியாவிலேருந்து பார்க்கலாம். லோ ஏரியாவில் என்ன ஆகும்னா விண்டு வந்து ஒன்றோட ஒன்று கன்வர்ஜ் ஆகும். கன்வர்ஜ் ஆகும்னா ஒன்றோட ஒன்று சேரும். சேரும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு மேலே ரெண்டும் கன்வர்ஜ் ஆகி மேலே ரைஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, கன்வர்ஜன்ஸ் லோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோ ஏரியாவில் இந்த மாதிரி விண்டு வந்து கன்வர்ஜ் ஆகி ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகி மேலே போனோன்னு என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகும். திரும்ப இந்த டைவர்ஜ் ஆகிறது மேலே கன்வர்ஜ் ஆகி கீழே இறங்கி திரும்ப கீழே டைவர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து இதுதான் ஒரு ஏர் சர்க்குலேஷன். கன்வர்ஜ் லோவில் வந்து கன்வர்ஜ் ஆகி மேலே போய் அங்கே டைவர்ஜ் ஆகி அங்கேருந்து, அதாவது மேலேருந்து கன்வர்ஜ் ஆகி கீழே வந்து திரும்ப டைவர்ஜ் ஆகும். ஸோ இந்த ஏர்த் சர்ஃபேஸ்லேருந்து இந்த அபவ் சர்ஃபேஸ், அதாவது அப்பர் அட்மாஸ்ஃபியரில் இந்த மாதிரி தான் ஏர் சர்க்குலேஷன் நடக்கும். ஒன்றோட ஒன்று இப்படி தான் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்வர்ஜன்ஸ் கூட இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஆக்ட் ஆகும். இது மட்டுமே கிடையாது, வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கன்வெக்ஷன் கரண்ட்ஸ் இருக்குது, ஓரோகிராஃபிக் அப்லிஃப்ட் இருக்குது, அப்லிஃப்ட் அலாங் ஃப்ரண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஏரை ரைஸ் பண்ணும். இது எல்லாமே வந்து கிளவுட் ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், ப்ரெசிபிட்டேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு டைம் 22 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு, அதனால் நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ நான் ரேப் அப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் 3rd வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் அதுவும் எனக்கு லெங்க்தியாக இருக்குதுன்னா நம்ம 4th வீடியோ ஒன்று ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்னென்னா வந்து விண்டோட டைரக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக 3 ஃபோர்ஸு, ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, கொரியோலிஸ் ஃபோர்ஸு, இது கூட கடைசியாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வெர்டிகல் மூமெண்ட் ஆஃப் ஏர் பெருசாக நம்ம ஃபீல் பண்ணாததுக்கு காரணம் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். ஸோ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கொரியோலிஸ் ஃபோர்ஸ் பற்றி தனித்தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 3 தான் நம்ம விண்டோட டைரக்ஷனையும் சரி வெலாசிட்டியும் சரி அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஈக்குவேட்டரில் பார்த்தோம்னா இந்த கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கும். கொரியோலிஸ் ஃபோர்ஸ் 0 இருக்கிறதுனால தான் ட்ராபிக்கல் சைக்ளோன் அங்கே ஃபார்ம் ஆகலை. ஃபைனலாக நம்ம பார்த்தோன்னா ப்ரெஷர் அண்ட் விண்ட்ஸில் 2 விதமான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒன்று ஜியோஸ்ட்ராஃபிக் விண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 3 கிலோமீட்டருக்கு மேலே நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டு. ஸோ இந்த ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது, அதனால் பிஜிஎஃப்பும் சிஎஃப்பும் தன்னைத்தானே, அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் கொரியோலிஸ் ஃபோர்ஸும் தன்னைத்தானே மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபைனலி பார்த்தோன்னா விண்ட் சர்க்குலேஷன், விண்ட் சர்க்குலேஷன் சைக்ளோனிக்காக இருக்கும் எங்கன்னா லோவை சுற்றி, அடுத்து ஆன்டி சைக்ளோனிக்காக இருக்கும் எங்கன்னு பார்த்தோன்னா ஹையை சுற்றி. இதோட டைரக்ஷன் வந்து ஹெமிஸ்ஃபியருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நார்த்தர்ன் ஹெமிஸ்ஃபியரில் பார்த்தோன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், இதே வந்து இதில் சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் பார்த்தா கிளாக் வைஸில் இருக்கும் சைக்ளோனிக் சர்க்குலேஷன். இதே ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷனை பார்த்தோன்னா நதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் கிளாக் வைஸ்லேயும்
சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ இது டைரக்ஷன் வந்து டோட்லி நம்மளுக்கு ஹெமிஸ்ஃபியரை நோக்கி தான் இருக்குது, நதர்ன் அண்ட் சதர்னுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கன்வர்ஜன்ஸ் அண்ட் டைவர்ஜன்ஸ். ஸோ லோ ப்ரெஷரில் கன்வர்ஜன்ஸ் ஆகும், ஹை ப்ரெஷரில் நம்மளுக்கு டைவர்ஜன்ஸ் ஆகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சர்ஃபேஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கன்வர்ஜ் ஆகும், மேலே அப்போ கன்வர்ஜ் ஆகி மேலே போகும், அதுக்கப்புறமா மேலே கன்வர்ஜ் ஆகி அதாவது 3 கிலோமீட்டர் அபவ் இருக்கக்கூடிய அப்பர் அட்மாஸ்ஃபியர்லேருந்து கன்வர்ஜ் ஆகி கீழே வந்து டைவர்ஜ் ஆகும். ஸோ ஹையில் டைவர்ஜ் ஆகும், லோவில் கன்வர்ஜ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சர்ஃபேஸில் லோலெல்லாம் விண்டு வந்து கன்வர்ஜ் ஆகும், சர்ஃபேஸில் ஹை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து விண்ட் டைவர்ஜ் ஆகும். இப்போ இந்த பிஜிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஐசோபாஸ் வந்து க்ளோஸாக இருந்தால் பிஜிஎஃப் அதாவது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டும் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தால் கேப் நிறைய இருந்தால் வீக்காக இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 1 to 3 kilometers வரைக்கும் தான் ஏர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும், 3 kilometersக்கு மேலே 0 ஆகிரும். அதே மாதிரி லேண்ட் ஏரியாவில் தான் அதிகமாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், மெயின் சி லெவலுக்கு மேலே அதாவது சி ஏரியா எங்கெல்லாம் வாட்டர் பாடிஸ் இருக்கோ அங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்காது. ஃபைனலாக கொரியோலிஸ் ஃபோர்ஸ் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேருந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரைட் சைட் ரிஃப்ளெக்ட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்ஃபியர்லேருந்து லெஃப்ட் சைட் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி கொரியோலிஸ் ஃபோர்ஸ் எங்கே மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா போல்ஸில் மேக்ஸிமம் இருக்கும், எங்கே இருக்கவே இருக்காது 0 அப்படின்னு பார்த்தா ஈக்குவேட்டரில் இருக்கும். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸு. ஓவராலாக நான் உங்களுக்காக வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. பொதுவாக நீங்கள் நோட்ஸ் வந்து நான் வந்து எழுதி எடுக்க மாட்டேன், நான் வந்து டைரெக்டாக புக்கிலேருந்து தான் எடுப்பேன். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் நோட்ஸ் எழுதுகிறேன். மோஸ்ட்லி நான் எடுக்கவே நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே வராது, திரும்ப திரும்ப படிக்க வேண்டிய அவசியமும் வராது, உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ உடனுக்குடனே நீங்கள் இதை இப்போ நான் எடுத்தது எல்லாமே உடனுக்குடனே டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது சரியாயிரும். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எழுதுறத விட பெஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறது தான், நான் வந்து டெஸ்ட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது சஜஷன் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சேட் பண்ணணும், உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது மெட்டீரியல் ஷேர் பண்ணணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை.